ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி எப்போ நமக்கு ஸ்வீட் ஞாபகம் வந்தாலும் இதே மாதிரி ரெசிபி செய்ய தாங்க தோணும். அந்தளவுக்கு இது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. இது செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு போர் அடிச்சிருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சலித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதில் 4 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணியை மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு வேணாலும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு நல்லா கரைச்சாச்சு. இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்ததாக இன்னும் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் கோதுமை மாவுக்கு இன்றைக்கி நான் எந்த கப்பில் மாவு எடுத்துருக்குறோமோ அந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்குறேங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு கம்மியான டைம் இருந்தாலே போதுங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு மிக்ஸ் எடுத்து அப்படியே உள்ளார சேர்த்துக்கோங்க பேனுக்குள்ளார. ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ரெசிபியை நீங்கள் செஞ்சுருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கலக்காமல் விட்டோம் அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு ஒரு கட்டி செய்கிற மாதிரி ஆகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்துட்டு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கூட குறைய சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 ஸ்பூன் சர்க்கரையை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்க்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கேரமல் ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்குங்க. இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே நல்லா வெந்துட்டுருக்கு. ரெடி பண்ணியிருக்கிற கேரமல் எடுத்து உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. நமக்கு கலர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது பாருங்கள். அந்த கேரமல் வந்து நம்ம கோதுமை மிக்ஸ் மாவோட மிக்ஸோட நல்லா கலந்துட்டுருக்கு. சர்க்கரை உருக உருக நமக்கு அப்படியே நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். இப்போவும் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
அடுப்பை வேணும்னாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இருக்கட்டும், அது இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வந்து நமக்கு கெட்டியாகி கிடச்சிருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். இருக்கட்டும் அப்படியே. கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக நமக்கு இருக்குங்க. ஈவினிங் டைமெல்லாம் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நெய் இன்னும் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோதுமை மாவுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதே சமயத்தில் சர்க்கரையும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டாக இது இருக்குங்க. இப்போ பாருங்கள், கீழே வந்து இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பேன்லலாம் ஒட்டவே ஒட்டாது, நல்லா கெட்டியாகி கிடச்சிருக்குது நமக்கு. நமக்கு இந்த மாதிரி திரண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது இது சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோதுமை அல்வாவை நம்ம சொல்லலாங்க. இது தாங்க நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் உங்களுக்கு இந்த அல்வா கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பேன்லாம் ஒட்டாமல், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். கலரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளார சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை தான் சேர்த்துருந்தேங்க. சரி, நல்லா நெய்யில் வறுத்து உள்ளார சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. என்னதான் நம்ம ஸ்வீட் கடையில் வாங்கினாலுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. ஸோ 1 கப் கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த கோதுமை அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதான். நம்ம வீட்டுக்கெல்லாம் புதுசாக யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டாகவும் இது இருக்குங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.